கொரோனா தடுப்பூசியை இனி மத்திய அரசை கொள்முதல் செய்யும் என்றும், வரும் 21ஆம் தேதி முதல் மாநிலங்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி கொள்கையை இறுதி செய்து நேற்று அறிவித்தார். இந்த அறிவிப்பால் விரைவில் அனைத்து மாநிலங்களிலும் தடுப்பூசி பற்றாக்குறை தீர்ந்துவிடும் என கூறியதுடன், தங்கள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதற்காக மகிழ்ச்சியடைவதாகவும், அதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் முதலில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிக்கை வெளியிட்டார். அடுத்து தமிழக முதல்வர் MK Stalinும் இதேபோல பிரதமர் மோடிக்கு நன்றி கூறி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பினராயி விஜயன் இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், மாநில அரசுகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கிட வேண்டும் என நான் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தேன். தற்போது பிரதமர் மோடி இக்கட்டான சூழ்நிலையிலும் இலவசமாக தடுப்பூசிகளை மாநிலங்களுக்கு வழங்கப் போவதாக அறிவித்துள்ளார். இதை மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும், பிரதமரின் இந்த முடிவு மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல தமிழக முதல்வர் MK Stalin தனது அறிக்கையில், மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று தடுப்பூசி கொள்கையை மாற்றியமைத்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய அவர், தடுப்பூசி பதிவு நிர்வாக நடைமுறைகளை மாநிலங்களிடமே விட்டுவிட வேண்டும் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் கூறுகையில், இதை தொடக்கத்திலேயே மத்திய அரசு செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும், நம் தேவை போக கூடுதல் தடுப்பூசிகளை ஏற்றுமதியும் செய்திருக்கலாம் என்றார். என்றாலும் பிரதமர் மோடி மிக சரியான ஸ்திரமான முடிவை கடைசியாக எடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியளிக்கிறது என்றார். இனி திட்டமிட்டபடி தடுப்பூசி பணிகள் நிறைவடையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் முடிவு குறித்து பல துறை நிபுணர்களும் கருத்து கூறுகையில், இதுவரை எப்படியோ, ஆனால் இனி எந்த குழப்பமும் ஏற்படாதவாறு பிரதமர் மோடி கொள்கை ரீதியாக இந்த முடிவுகளை தெளிவாக கூறியது மகிழ்ச்சி அளிக்கிறது. இனி மாநில அரசுகள் உற்பத்தி விநியோகத்தை பற்றி வீணாக கருத வேண்டியதில்லை. அனைவருக்கும் தடுப்பு மருந்து கிடைக்கும் பணிகளில் முழு மூச்சாக ஈடுபட வாய்ப்பளித்துள்ளது என கூறியுள்ளனர்.